குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு மேடையில் நான் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். காரணம், காலம் தவறாமை, காலம் தாழ்த்தாமல் ஒரு நிகழ்ச்சிக்கு வருவது போன்ற நல்ல குணங்களெல்லாம் எங்களை போன்ற அதிகாரிகளுடைய அகராதியில் என்றுமே இருந்ததில்லை. முதல் முறையாக இந்த நிகழ்ச்சிக்கு மிகச்சரியாக 6 மணிக்கு வந்து 6:30 மணி 7:30 அரங்க ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி. தேர்தல் காலத்தில், இந்த இடைப்பட்ட காலம், தேர்தல் நடக்கும் இந்த இடைப்பட்ட காலம், எங்களை போன்ற அதிகாரிகள் எல்லாம் நாங்கள் கனவிலும் நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காலம். இனி 2 மாதங்கள் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் சற்றே ஓய்வெடுக்கலாம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கும் காலம். அந்த காலத்திலும் ஒரு நாவலை படித்து குறிப்பெடுக்க வைத்த எஸ்ரா மகேஷனுக்கு என்னுடைய மென்மையான கண்டனங்கள். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இந்த மேடையில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வரவேற்புரை மட்டுமின்றி இந்த புதினம் குறித்து ஒரு நீண்ட ஆழமான உரை நிகழ்த்திய ஹமீத் மனுஷ்யபுத்திரன், அதற்கு பிறகு மதுக்கூர் ராமலிங்கம் இந்த நாவல் குறித்து விளக்க உரையாற்றுவார் என்று குறிப்பிட்டார்கள். மதுக்கூர் ராமலிங்கத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். எஸ் ராமகிருஷ்ணன் எவ்வளவு முக்கியமான எழுத்தாளர் என்பதிலிருந்து ஆரம்பித்து யோசித்து பார்த்தால், நான் 80களின் இறுதியில் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது தமிழில் வெளிவந்திருக்கும் அனைத்து நல்ல நாவல்களையும் உடனடியாக படித்துவிட வேண்டும் என்ற உத்வேகத்தோடு இயங்கிக் கொண்டிருந்த பலருள் நானும் ஒருவன். ஆனால் 90களின் ஆரம்பத்தில் இலக்கியவாதிகள், நவீன இலக்கியவாதிகள், அவர்களுடைய உள்ளங்கள் புண்படுமாறு நான் பேசுவதா என்றால் மன்னித்து கொள்ள வேண்டும். 90களின் ஆரம்பத்தில் பின் நவீனத்துவ அலை அடித்த பொழுது இலக்கிய உலகம் குறித்து சற்று பயந்து ஓடி ஒதுங்கியவர்களும் நானும் ஒருவன். அதற்கு பிறகு, அதுவும் குறிப்பாக ஐஏஎஸ் தேர்வு பெற்று அங்கெங்கெல்லாம் சுற்றி அலைந்து விட்டு, தேசாந்திரி போல் சுற்றி அலைந்து விட்டு, என எஸ்ராவினுடைய வார்த்தைகளையே பேச விரும்புகின்றேன், திரும்பி வந்த பொழுது சற்று அந்த 2000 ஒட்டி தமிழ் இலக்கிய உலகம் யதார்த்த களத்தை நோக்கி சென்ற பொழுதுதான் சற்று உயிர் வந்தது. அதற்கு மிக முக்கியமான காரணம் எஸ்ரா போன்றவர்களுடைய எழுத்து இயக்கம். ஆகவே அவருக்கு தனிப்பட்ட முறையில் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த புதினத்தை, இந்த புதினத்தின் மெய்ப்பு திருத்தாத பிரதியை நான் கையிலே பெற்றேன். நான் இப்பொழுது வகித்து கொண்டிருப்பது தமிழ் வளர்ச்சித்துறை என்ற காரணத்தினால் முடிந்தளவு நான் தமிழிலேயே என்னுடைய சொற்பொழிவை ஆற்ற விரும்புகின்றேன். பொதுவாகவே என்னுடைய பழக்கம், வேற்று மொழி கலக்காமல் இந்த மொழியில் நிச்சயமாக உரையாட முடியும் என்பது, தொழில்நுட்பம் சார்ந்த கருத்துக்களை கூட மிகச்சிறப்பாக எடுத்துச் சொல்ல முடியும் என்பது என்னுடைய முடிவு. அதை தொடர்ந்து நான் முயற்சித்து வருகிறேன் ஒவ்வொரு மேடையிலும். இந்த இடக்கை புதினத்தை நான் பெற்று நான் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் தர தயாராக இருக்கின்றேன். இந்த புதினத்தை நான் இன்னும் முழுமையாக படித்து முடிக்கவில்லை, பாதிக்கு நிறு தாண்டி இருக்கின்றேன். எஸ்ரா அவர்களுக்கு என்னுடைய அவருக்கு நான் நன்றி கடன் செலுத்தும் அதே வேளையில் இது ஒரு உண்மை. இருந்தாலும் பாதிக்கு நிறு தாண்டியதும் அதில் இருக்கும் முன்னோட்டத்தை உங்கள் முன்னால் நான் வைப்பது என்னுடைய கடமை. இந்த புதினம் வரலாற்றின் மிக முக்கியமான காலகட்டத்தில் நடைபெறுவதாக எழுதப்பட ஆரம்பித்திருக்கிறது. திரு மனுஷ்யபுத்திரன் குறிப்பிட்டதை போல நாவலின் எந்த பகுதிக்குள் சென்றும் வெளிவந்து விடலாம் என்ற அந்த ரகசியத்தை அவர் எனக்கும் சொல்லவில்லை. ஆகவே நான் முதலிலிருந்து படித்து நான் 160 பக்கம் வந்து இருக்கின்றது. அந்த குறிப்பாக அவுரங்கசீப்பின், அதுவும் அப்துல் முஷாஃபர் முகமத் மகாதீர் அவுரங்கசீப், கரெக்டாக சொல்லியிருக்கேன், அந்த அவுரங்கசீப்பினுடைய கடைசி காலகட்டம், மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் அவுரங்கசீப்பின் கடைசி காலகட்டத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற இருவேறு குறிப்புகளை வைத்து பின்னப்பட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான நாவல். அரசு ஆவணங்கள் எப்பொழுதுமே வரலாற்றை பேசுகின்றன என்று சொன்னாலும் அவர்கள் வெற்றி பெற்ற அரசர்களினுடைய வாழ்வை மட்டுமே குறித்து பேசுகின்றன. இலக்கியங்கள் மட்டும்தான்
வீழ்ந்து கிடக்கும் மக்களின் நாயர்களை பற்றி பேசுவது. இலக்கியங்கள் மட்டும்தான், இலக்கியத்தை வைத்து தான் நாம் அந்த வரலாற்றை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அரசு ஆவணங்கள் மெய்கீர்த்திகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தால், நாட்டுப்புற பாடல்கள் வீழ்ந்து கிடக்கும் மக்களின் நாயகர்களை பற்றி பேசுகின்றது. இரண்டையும் இணைத்து பார்த்தால்தான் நாம் அந்த காலத்தின் சமூக சூழலை மிகவும் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். தன்னுடைய நாட்டிற்காக, தன்னுடைய குடிமக்களினுடைய பாதுகாப்பிற்காக உயிர் துறந்த பலருடைய நினைவலைகள் சுமை தாங்கிகளாகவும் நடுகர்களாகவும் இன்றும் பேசி கொண்டிருக்கின்றன, உலவிக் கொண்டிருக்கின்றன நாட்டில். அவற்றை இணைக்காமல் அந்த புள்ளி, அந்த படம், அந்த திரை முழுமை பெறுவதில்லை. அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு முயற்சி என்றே தோன்றுகின்றது. ஔரங்கசீபனுடைய இறுதி காலம் மிக அழகாக இந்த புதினத்தில் வடிக்கப்பட்டிருக்கின்றது, வார்க்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய, அதுவும் குறிப்பாக எனக்கு என்னுடைய மனதை தொட்ட சில இடங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். எப்பொழுதுமே இமாலய வெற்றி பெற்ற மனிதர்கள், சிகரத்தின் உச்சிக்கு செல்கின்ற மனிதர்கள் மனதில் என்ன இருக்கும் என்றால், வெற்றியின் கழிப்பு தீர்ந்து போவதற்கு முன்னால் அவருடைய மனதில் தோன்றுவது, அதை நானும் பல நேரம் உணர்ந்திருக்கின்றேன், அவருடைய மனதில் தோன்றுவது வெறுமையும் தனிமையும். வெற்றியின் சிகரத்தில் ஒரு மனிதன் உணர்வது வெறுமையும் தனிமையும். ஏனெனில் சோகத்தின் ஆழத்தில் கை கொடுக்க பல கரங்கள் தயாராக இருக்கும். வெற்றி பெற்ற மனிதரை கால்களை பிடித்து இழுக்க பல கரங்கள் தயாராக இருக்கும். ஆகவே அந்த விஷயத்தில் சிகரத்தின் உச்சியில் அது தனிமையே. அதற்காக போராடுவது மிக மிக லாபகமாக அதனுடைய செயல்களை செல்ல வேண்டும். தன்னுடைய வாழ்வின் நாள் முழுவதும் செய்த செயல்களையெல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்கும் ஔரங்கசீப்பின் கடைசி காலகட்டம், அந்த காலகட்டத்தில் இரவு எப்படி மாறுகிறது, குளிர் எப்படி வாட்டுகிறது என்பது குறித்தெல்லாம் மிக அழகாக அதில் வடிக்கப்பட்டிருக்கின்றன. ஔரங்கசீப் என்ற ஒரு உருவகமே வரலாற்றின் ஒரு வித்தியாசமான ஒரு முகம்தான். மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்ட நபர். அதே நேரம் வரலாற்றாசிரியர்கள் பல பேர் அவர் அவ்வளவு மோசமில்லை என்று சொல்கின்ற ஒரு காலகட்டம். அவருடைய இருவேறு பக்கங்கள், அவருடைய ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம், மதத்தின் பேர் கொண்ட பற்று, அவர் பார்வையில் நிர்வாகத்திறன் என்று ஒரு பக்கம் இருந்தால், இந்த நாட்டின் அவர் பார்வையில் சிறுபான்மை அல்லது பெரும்பான்மையினரை அவர் எப்படி நடத்தினார் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் நிலவி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அவர் லௌகீகங்களை வெறுத்தவர், இசையை வெறுத்தவர், கவிதைகளை வெறுத்தவர். ஆனால் அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்தது என்பது குறித்தெல்லாம் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. இந்த புதினத்தில் எனக்கு பிடித்த, என்னை பாதித்த, என்னை தொட்ட சில வரிகளில் ஒன்று, அந்த மயிலாசனத்தில் அவர்கள் இருந்தது பீகாக் த்ரோனோ மயிலாசனம், மயிலாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களுடைய இயல்புகள் குறித்து சில வரிகள் வருகின்றன. மனுஷ்யபுத்திரன் கூட அதை தொட்டு காமித்தார். அதில் குறைவாக பேசுவது, இரகசிய செயல்பாடு, கடந்த கால அவமானங்களை நினைவில் வைத்திருத்தல், இரக்கமற்ற குணம். அதில் கடந்த கால அவமானங்களை நினைவில் வைத்திருத்தல் என்பது ஒரு ஒரு ஆச்சரியகரமான ஒரு பார்வை என்று நான் நினைக்கின்றேன். அந்த ஔரங்கசீப்பினுடைய பாதுகாவலர் ஒரு திருநங்கை அஜயா என்ற ஒரு நபர், அவரிடம் ஔரங்கசீப்புக்கு எப்படி அவருடைய அந்த சகோதர உறவு இருந்தது, அவர்கள் எப்படி எடுத்து சென்றார்கள், இறக்கும் பொழுது அவர் எழுதி வைத்த உயிலில் அந்த பெண்ணுடைய, அந்த திருநங்கையினுடைய பெயர் இடம் பெற்றிருந்தது, ஔரங்கசீப் தன்னுடைய கையாலே நெய்து கொடுத்த அந்த தொப்பி, அது யாருக்கு போய் சேர வேண்டும், ஃபர்தான்பூர் மசூதி என்று நினைக்கின்றேன், என்னுடைய நினைவுகள் சரியாக இருந்தால், படையெடுத்து போய் அந்த மசூதிக்கு வந்து ஔரங்கசீப் தன்னுடைய அரச உடைகளை துறந்து விட்டு ஒரு சாதாரண நபராக தொழுகைக்கு செல்லும் முன் தனக்கு முன்னிருந்த ஒரு நபர் திரும்பி பார்த்து, சகோதரா, உன்னுடைய தலையில் தொப்பி இல்லை, தயவுசெய்து இதை அணிந்து கொள் என்று அந்த சொன்ன அந்த நபருக்கு தன் கையால் நெய்த தொப்பியை அவன் அனுப்பிச்சிருக்கின்றான், ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை அவனிடம் கொண்டு போய் செலுத்து என்று. அது கொண்டு போய் செலுத்த வேண்டிய அந்த பொக்கிஷம் என்பதை தவறாக புரிந்து கொண்டு ஔரங்கசீப்பினுடைய மகன்கள் அந்த அஜாவை சிறையில் அடைக்கின்றார்கள். சிறையில் படும் கஷ்டங்கள் மிக மிக அழகாக என்று சொல்வதை விட குரூரமாக நடத்தப்பட்டவற்றை மிகவும் அழகாக விவரிக்கின்றார் எஸ்ரா. எஸ்ரா மகேஷன் இந்த எழுதிய இந்த நாவலை மனுஷ்யபுத்திரன் குறிப்பிட்டதை போல, இந்த புதினம் முழுக்க நீதி தேடிய பயணம்தான் இதில் இழையோடி இருக்கின்றது. தனிப்பட்ட நபர் நீதி தேடியதும்,
ஒரு மிகப்பெரிய அரசர் தன்னுடைய வாழ்நாளின் நிர்வாகம் சரியாக இருந்ததா, தன்னுடைய செயல்கள் சரியாக இருந்ததா, வரலாறு என்னை எப்படி மன்னிக்கும் அல்லது என்னை எப்படி உணர்த்தி கொள்ளும் என்பது குறித்தான தேடல் தான் இந்த மிக முக்கியமான ஒரு அம்சம். சின்ன சின்ன அம்சங்கள் மிக அழகாக பின்னப்பட்டிருக்கின்றன. ஒரு எழுத்தர் அரசாங்கத்தில் அந்த பொக்கிஷதாரர் அல்லது பொருளாளர் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலிருந்து மாத சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்தர், அவன் முன்னால் வந்து அவர் முன்னால் ஒரு படை வீரர் வந்து ஒரு நாள் தன்னுடைய சம்பளத்தை கேட்கின்றார். அது சற்று காலதாமதம் ஆகின்றது. காலதாமதத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த படை வீரர் தன்னுடைய வாளை உயர்த்தி உன் பல்லை பிடுங்கி விடுகின்றேன் என்று ஆக்ரோஷத்துடன் குறிப்பிடுகின்றார். எழுத்தருக்கு சற்று தலை சூடேறுகின்றது. இருந்தாலும் பொறுமையாக அவருக்கு அந்த மாத சம்பளத்தை கொடுத்துவிட்டு அந்த குறிப்பேட்டில் எழுதுகிறார், அந்த படைவீரனுடைய அங்க அடையாளத்தில் முன் வரிசை பற்கள் இரண்டு இல்லை என்று. அடுத்த முறை சம்பளம் கேட்க வந்த பொழுது நீ அந்த நபர் அல்ல, முன் வரிசையில் இரண்டு பற்கள் இல்லையே என்று குறிப்பிடுகின்றார். அந்த படைவீரர் தன்னுடைய இரண்டு பற்களை தானே உடைத்து கொண்டு சம்பளம் வாங்குகின்றார். எழுத்தர்கள் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் இப்படித்தான் இருக்கின்றார்கள். எஸ்ரா, ஆச்சரியமான விஷயம், அந்தரங்கம் என்ற ஒரு அரச அந்தரங்கம் என்ற ஒரு ஒரு அமைப்பின் மீது பொது புத்தியில் உறைந்திருக்கும் சில சில பார்வைகளை உடைத்தறிகின்றார் எஸ்ரா இந்த புதினத்தில் என்று நான் நினைக்கின்றேன். பொதுவாகவே காதல் காதல் வயப்பட்ட பல அம்சங்கள் நிறைந்தது அந்த இடம் என்று பலரும் நினைத்து கொண்டிருப்பார்கள். முதல் முறையாக சதுரங்க வேட்டை நடந்து கொண்டிருக்கும் இடம் அந்தரங்கம் என்று குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். அரசியல் சதுரங்கம் நடந்து கொண்டிருக்கும் காய்கள் நகர்த்தும் இடம் அந்தரங்கம் என்று. விஷமும் விஷமமும் நடைபெறக்கூடிய இடம் அந்தரங்கம் என்று குறிப்பிடுகின்றார். அது ஒரு மிக முக்கியமான பார்வையாக படுகின்றது. பல இதிகாசங்களை அவர் படைத்த உபபாண்டவம் உட்பட பல இதிகாசங்களை மறுவாசிப்புக்கு உட்பட்டால் அநேகமாக பல திரைமறைவு நாடகங்கள் அந்தரங்க பகுதியிலிருந்து உருவாகி இருக்கக்கூடும். ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு சின்ன ஒரு ஒளிச்சிதறல், அவுரங்கசீபை ஒரு முறை ஒரு விஷ வண்டு கடித்து விடுகின்றது. அவருடைய கண்ணம் வீங்கி போய் விடுகின்றது. பலரும் பல மருத்துவம் செய்து கொடுக்கின்றார்கள், ஒன்றும் சரியாகவில்லை. கடைசியில் அந்த அஜயா வந்து இது விஷ வண்டு இல்லை, வேறு ஒரு தேனியாக இருக்கும் என்று ஒரு சுண்ணாம்பும் புளியும் கலந்த அந்த ஒரு மருந்தை கையாளான மருந்தை தடவி சரி செய்கிறார். ஆனால் அவுரங்கசீப்புக்கு வருத்தமெல்லாம் இந்துஸ்தானை ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பாதுஷாவை ஒரு சாதாரண விஷ வண்டு கடித்து விடுவதா என்பதுதான். நான் ரசித்த ஒரு பகுதி அது. அந்த அதிகார அந்த 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 நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய சிந்தனை விஷ வண்டை நோக்கி எப்படி அது பார்வை இருக்கும் என்பதற்கானது. இது வரலாற்றின் மயிலாசனத்தில் ஆண்டு கொண்டிருந்த அரசர்களை பற்றிய கதை மட்டுமல்ல, தீண்டாமை எப்படி நிலவி கொண்டிருந்தது அந்த காலத்தில், சாமர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள், அவர்களுடைய வலது கையை பயன்படுத்தக்கூடாது என்று சமூகம் எப்படி புராணங்கள் வழியே அவளை கட்டுப்படுத்தி வைத்தது என்பது குறித்தும் இந்த இந்த புதினத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அதுபோன்ற பல அம்சங்கள், எப்படி சாதாரண விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டிருந்தார்கள், எப்படி நீதி வழங்கப்பட்டது, நீதி தேடி அலையும் மக்கள் ஒருபுறம் என்றால் நீதி வழங்கப்பட்ட வினோதங்களும் எப்படி நடைபெற்று கொண்டிருந்தன அரசர்கள், அரசர்களுடைய அவளுடைய வினோத மனப்பான்மையினால். ஒரு நாளில் ஒரு அரசன் பிஷாடன், ஒரு நாளில் பிஷாட அரசை சேர்ந்த இந்த சிற்றரசன் பாதுஷாவுக்கு உட்பட்ட சிற்றரசன் ஒரு நாளைக்கு இரண்டு வழக்குகளை மட்டுமே அவன் எடுத்துக்கொள்கின்றான் விசாரணைக்கு. அந்த இரண்டு வழக்குகளின் போக்கும் ஒரு நபருக்கு மரண தண்டனை, இன்னொரு நபருக்கு விடுதலை. யாருக்கு விடுதலை யாருக்கு மரண தண்டனை என்பது அந்த அரசனுடைய அன்றைய மனப்பான்மையை மனப்பாங்கை பொறுத்தது. 100 மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களை ஒன்றாக கூடி சிறைச்சேதம் செய்வது அவனுடைய வாடிக்கை. ஆச்சரியமாக இருக்கின்றது. இதெல்லாம் யோசித்து பார்த்தால் என்ன குற்றச்சாட்டு வைத்தாலும் மக்களாட்சி பரவாயில்லை என்று நினைக்க தோன்றுகின்றார். அரசு நிர்வாகம் எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் வினோதமாக இருந்தது என்பது குறித்து சில அம்சங்கள் மன்னிக்க வேண்டும், இதெல்லாம் 160 பக்கத்திற்கு உள்ளால விஷயங்கள் தான், அதற்கு மேல் இன்னும் அதிகமாக இருக்கலாம். நான் சொல்வதெல்லாம் முன்னோட்டம்,
அதுவும் எஸ் ராமகிருஷ்ணனுடைய என்னுடைய வழக்கம் என்னுடைய இடதுகை எப்பொழுதுமே இணையத்தில் தேடிக்கொண்டிருக்கும். இன்று இணையத்தில் தேடிக்கொண்டிருந்த பொழுது இந்த இடக்கை குறித்தான முன்னோட்டம் யூடியூபில் பார்த்தேன். எனக்கு முன்னால் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்கும் என்றால் நான் பணியாற்றி கொண்டிருப்பது நிதித்துறையிலும் கூட, ஆகவே கணக்குகள் எனக்கு அவசியம் வந்தாக வேண்டும். நான் பார்க்கும்பொழுது, மதியம் பார்க்கும்பொழுது எனக்கு முன்னால் 493 பேர்கள் அந்த யூடியூபை பார்த்தால் ஆச்சரியமாக, தமிழ் கூறும் நல்லுலகில் இடக்கைக்கு 493 பேர்கள் யூடியூபில் பார்த்திருப்பார்கள் என்று. நிச்சயமாக இந்த புதிய முறையில் புதினங்கள் குறித்த வெளியீடுகள் எல்லாம் செல்ல வேண்டும் என்பது குறித்தான ஒரு பார்வைதான். அரசு நிர்வாகம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது குறித்து மிக அழகாக முகமது பின் துக்ளக்கிற்கு போட்டியாக ஒருவர் நபர் இருக்கின்றாரா என்பது போல ஒரு அற்புதமான விவரிப்பு அந்த நாவலில் வருகின்றது. அரசு அமைச்சர் ஒருவர் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். ஆகவே நாம் ஏதாவது செய்து மக்களை காப்பாற்ற வேண்டும், விலையேற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது அரசன் அன்றைய தின மனப்பாங்கை ஒட்டி அவன் சொல்வது, பிரச்சனை அளவை கற்களால் வந்தது. என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து ஒரு படி என்பது ஒரு படியை மட்டும்தான் அளந்து கொடுத்து கொண்டிருந்தது. இன்றிலிருந்து ஒரு படி என்பது 10 படி என்று நாம் மாற்றுவோம் என்று அலறி போய் பார்த்தால் அது பணவீக்கத்தை இவ்வளவு அழகாக யாரானும் விவரித்திருக்க முடியுமா என்று தெரியவில்லை. மக்கள் கொதித்து போகின்றார்கள், கொதித்து போய் முறையிடுகின்றார்கள், வணிகர்களே வந்து முறையிடுகின்றார்கள். அதில் போற போக்கில் எஸ்ரா ஒரு வார்த்தை எழுதியிருப்பார், வணிகர்கள் நலன் காக்காத அரசு நிலைக்காது என்று. வணிகர்கள் நலன் காக்காத அரசு நிலைக்காது என்று பல நேரம் அந்த இதழியல் நண்பர்கள் வந்திருந்தால் தணிக்கை செய்து கொள்ள வேண்டும் நண்போடு. இந்த புதினத்தை படித்து கொண்டிருக்கும் போது பல நேரம் நான் பார்த்து வியந்ததுண்டு, இந்த நேரத்தில் ஏன் இந்த புதினத்தை வெளியிட வேண்டும் உயிர்மை பதிப்பகம் என்று. ஒருவேளை லக்கானியிடமிருந்து அனுமதி பெற்று இந்த புதினத்தை வெளியிட வேண்டும் என்று. ஒவ்வொரு வரியிலும் அதனுடைய பின்புலம், அதை புரிந்து கொள்ளும் விதம் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கின்றது. அதை விவரித்து சொல்வதற்கு அநேகமாக மதுக்கூர் ராமலிங்கம் தயாராக இருப்பார், நான் முன்னோட்டம் மட்டுமே. இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம், நண்பர் வசந்தபாலன் அவர்கள் வந்திருக்கின்றார், அவரோடு பேசி கொண்டிருந்தேன். அதுவும் குறிப்பாக அவருடன் நான் பேசி கொண்டிருந்த போது சொன்னேன், எங்களுடைய வாழ்க்கையே பல நேரங்களில் பல மேடைகளை அலங்கரிப்பதும் அதில் அமர்ந்து பேசுவதும் எங்களுடைய வாடிக்கையாகிவிட்டது. பல நேரங்களில் மேடைகளில் அமரும் பொழுது நமக்கு உகந்த நபரோடு உட்கார்ந்து நாற்காலியை பிடிப்பது ஒரு எங்களுடன் போட்டி. எப்படியாவது வசந்தபாலனுக்கு அருகில் உட்கார்ந்து ஏதாவது பேச வேண்டும் என்பது சொல்லிதான் இரண்டு பேரும் ஒன்றாக வந்தோம். அழைத்தவருக்கும் நன்றி அந்த வரிசைப்படி. அவருடன் பேசி கொண்டிருந்த பொழுது நான் குறிப்பிட்டு பார்த்தேன், எப்படி அவர் என்ன அடுத்த திரைப்படம் தயாரிக்கின்றார், அந்த திரைப்படத்திற்கு தமிழ் கூறும் நல்லுலகம் சிவப்பு கம்பளம் விரிக்குமா, அதற்கு திரைப்பட தயாரிப்பாளர்களும் அனுமதி கொடுப்பார்களா என்பது குறித்தெல்லாம் நான் பேசி கொண்டிருந்தேன். ஒருவேளை இந்த இடக்கை புதினத்தை வசந்தபாலன் அவர்கள் படித்தால் அவருடைய திரை மொழிக்கு ஏற்ற சில பொருத்தமாக தகவமைத்து கொள்ளக்கூடிய இடங்கள் சில இருக்கின்றன. அதில் அநேகமாக அவருக்கு சிகரி என்று சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியினர், அவர் குறித்த அந்த புராண கதைகள் மற்றும் கதைகளை ஒட்டிய நிகழ்வுகள்லாம் மிக அழகாக எஸ்ரா விவரித்திருக்கின்றார். அவர்கள் பகலில் பூச்சிகளாகவும் இரவில் மனிதர்களாகவும் இருந்து களவு தொழிலை செய்வதற்கு திணிக்கப்பட்டவர்கள். நான் மிக கவனமாக என்னுடைய வார்த்தைகளை நான் பயன்படுத்த வேண்டியிருக்காங்க. அந்த அது குறித்தான அவர்கள் குதிரையில் ஏறி வலம் வரும் காட்சி மிக அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. திரைமொழிக்கு உகந்த இடம் என்று நான் என்னுடைய மனம் கருதுகின்றது. ஔரங்கசீப்பினுடைய மகள் நிஷா மக்பி என்ற பெயரில் கவிதை எழுதுகிறாள். கவிதை எழுதிய ஒரே காரணத்தினால் அவள் 20 வருடம் சிறை வைக்கப்படுகிறாள். 20 வருடம் சிறை வைக்கப்படுகிறாள். கடைசியில் அவருடைய உற்றார் உறவினர்கள், ஔரங்கசீப்பினுடைய மனம் கவர்ந்த உற்ற தோழர்கள், சகோதர சகோதரிகள் அனைத்து பேரும் அஜயா உட்பட சென்று விடுவிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது விஷம் அவருடைய மனதில் இருக்கின்றது என்று சொன்ன பொழுது விஷத்திற்கு மருந்து உங்களிடம் இருக்கின்றன என்று சொல்லி அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அந்த மக்பி நிஷாவை போய் பார்த்து ஒரே ஒரு செய்தியை சொல்ல பணிக்கப்படுகின்றார் அந்த அஜயா. கவிதை எழுதுவதை நிறுத்த வேண்டும், முதுமையின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த பாதுஷாவினுடைய கட்டளை
மகளுக்கான வேண்டுகோள் கவிதை எழுதுவதை நிறுத்த வேண்டும் என்று. 20 வருட காலம் துன்பச் சிறையில் அடைபட்டு கொண்டிருந்த அந்த மக்பி சொன்ன பதில், முடியாது, இறக்கும் வரை நான் கவிதை எழுதுவேன், இறந்து விட்ட பின்னும் என்னுடைய உடல் எலும்புகள் கவிதை பாடிக்கொண்டிருக்கும், அமரத்துவம் பெற்றதாக இருக்கட்டும் என்றார். அவருடைய பாடல்களை பிச்சைக்காரர் உட்பட அனைவரும் அந்த இந்துஸ்தானின் தெருக்களில் பாடிக்கொண்டே சென்றார்கள். மிக அழகான ஒரு திரைமொழிக்கு உகந்த இடம் என்று நான் நினைக்கின்றேன். இறுதியாக தன்னுடைய இறுதி காலத்தை அநேகமாக வீட்டுச் சிறையில் என்று சொல்லக்கூடிய அளவில் கழித்து கொண்டிருந்த பாதுஷாவுக்கு இணையாக பலரும் நீதி கேட்ட பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். சிறையில் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறித்து தூமகேது அந்த நபர் தோல் சுத்தப்படுத்தும் பதப்படுத்தும் தொழிலை செய்வதற்காக இந்து சமூகத்தினால் படைக்கப்பட்டிருப்பவர். மறுபடியும் நான் மிக கவனமாக என்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த பணிக்கப்பட்டிருக்கும் அந்த நபரை காவலர்கள் வந்து பிடிக்கச் செல்கிறார்கள். தூமகேதுவை மிக மிக அநேகமாக 160 பக்கங்களில் என்னை கவர்ந்த இடம் என்றால் அந்த இடம்தான். தூமகேதுவை எந்த குற்றமும் செய்யாத அந்த நபரை அரச காவலர்கள் வந்து பிடிக்கச் சென்றார்கள். அவன் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று கதறி அழுத பொழுதும், இல்லை நான் திருடியது ஆடுகளை என்று அவனை பிடித்தெழுச்சி சொல்கின்றார். அவனை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரும் பொழுது அவனுடைய கரங்கள், அவனுடைய மலம் அள்ளுவதை தொழிலாக கொண்ட அவனுடைய மனைவி வேறெங்கும் காணப்படவில்லை, அந்த இடத்தில் இல்லாததால் அவருக்கு விஷயம் தெரியவில்லை, அவன் மட்டும் இருக்கின்றான். அரச காவலர்கள் அவனை இழுத்துச் செல்லும்போது அவனுடைய கரங்கள் போய் பற்றியது அவருடைய இளைய மகள் விளையாடி கொண்டிருந்த ஒரு மரப்பொம்மை. அந்த பொம்மைக்கு ஒரு கை மட்டும்தான் இருக்கின்றது. திரைமொழியில் இருந்தால் அநேகமாக அந்த கை வலக்கையாக இருக்கலாம், ஏனால் இடக்கை நிச்சயமாக அது நிராகரிக்கப்பட்ட ஒன்று. அந்த மரப்பொம்மையை எடுத்துக்கொண்டு செல்கின்றான் அந்த தூமகேது காவலர்களோடு தன்னுடைய மகள் விளையாண்ட மரப்பொம்மையை. வயோதிக தந்தை கட்டிலில் படுத்து கொண்டு சொல்கின்றார், நீ நம்பிக்கையை இழந்து விடாதே, நீ குற்றமற்றவன் என்றால் நீ நிச்சயம் விடுதலை பெறுவாய், அரசை எதிர்த்து எதுவும் செய்யாதே, கடவுள் உன்னை பார்த்து கொள்வார் என்று. இந்த 4 வரிகள் அந்த காலத்தில் எப்படி மனிதர்களை அடக்குமுறையில், அதுவும் குறிப்பாக கதைகள் புராணங்கள் சமூக அந்த மாண்புகளை சமூக விழுமியங்கள் மூலமாக எப்படி அடுத்தட்டு மக்கள் நிச்சயமாக அடக்கப்பட்டிருந்தார்கள் என்பது குறித்தான மிக முக்கியமான ஒரு பதிவு. அடுத்ததாக கதறி அழுத அவனுடைய தூமகேதுவினுடைய மனைவி பல இடங்களில் போய் கேட்கின்றாள். எந்த இடங்களிலும் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அநேகமாக இந்த நார்த் இந்தியன் வெர்ஷன் ஆஃப் கண்ணகி குட்பி, எந்த இடத்திலும் அவளுக்கு நீதி கிடைக்கவில்லை. நீதி கிடைக்காமல் கடைசியாக அவள் போய் சேர்ந்தது ஒரு ஆறுடம் சொல்லும் நபரை. ஆறுடம் சொல்லும் நபர் இவளை பார்த்தவுடன் சொல்கின்றான், உன்னுடைய கணவனை நீ திரும்ப வரப்போவதில்லை என்று. அத்துடன் முடிவு கட்டிவிடுகிறாள், நம்முடைய வாழ்வு அவ்வளவுதான், தற்கொலைக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று. குழந்தைகள் நிறைய இருக்கின்றன, ஆனால் அவள் தற்கொலைக்கு முயற்சி, தன்னுடைய கணவன் இல்லை என்றவுடன் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறாள். போகும் வழியில் ஒரு மரம் பட்டுப்போன ஒரு கிளை, அந்த கிளை இடிந்து விழுந்து விடும்போல் தொங்குகின்றது பலத்த காற்று. அந்த காற்றையும் மீறி அந்த மரத்தினுடைய கிளை தொட்டுக்கொண்டும் தொடர்ந்து தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ளவும் போராடி கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு கணத்தில் அந்த நிகழ்ச்சியை பார்த்தவள் தன்னுடைய வாழ்க்கையில் கணவன் இறந்தாலும் கணவன் திரும்பி வர முடியாது என்ற நிலையிலும் அந்த மரக்கிளையினுடைய போராட்டத்தை ஒட்டி நான் தற்கொலை செய்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்து வாழ்வை எதிர்நோக்க சென்று கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு மிக அழகாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சிறையில் இருக்கும் பல இடங்கள் என்னுடைய பார்வையில் விசாரணை திரைமொழிக்கு என்றால், விசாரணை திரைப்படம் திரைமொழிக்கு என்றால், அநேகமாக இந்த புதினத்தில் வரும் பல நிகழ்வுகள் திரைமொழியில் மொழிபெயர்க்கப்பட வேண்டவை என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு புதினம் சாமானிய மக்களை நோக்கிய இந்த கரம் நீட்டுதல்கள் தொடர்ந்து தமிழ் இலக்கியத்தில் நடைபெற வேண்டும். அதுதான் வரலாற்றையும் வரலாறு குறித்தான புரிதல்களையும் முழுமையாக்கும் என்ற ஒரு பார்வையோடு நிச்சயம் நாளை நான் விமானத்தில் டெல்லி செல்ல இருக்கின்றேன்.
யூடியூபில் இன்று பார்த்தபொழுது மிக அழகாக இஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். நீதி கேட்டு நெடும்பயணம் சாதாரண நபர்கள் மட்டுமல்ல, நிறுவனங்களும் அரசு நிர்வாகங்களுமே செய்கின்றன என்று. நான் என்னுடைய தில்லி நோக்கிய பயணம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்காக நிச்சயம் செல்லும் பொழுது உங்களுடைய புதினத்தை முழுமையாக முடித்திருப்பேன். அநேகமாக இன்னும் சில நல்ல செய்திகள் எனக்கு காண கிடைக்கும் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இடக்கை நாவலை வழக்கையில் நான் வெளியிட வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.